மாணவர்களே, ஆசிரியர்களே, பார்வையாளர்களே, என் சக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முத்தக்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் கிரியாஷினி, எனக்கு வயது 9. நான் பகா தோட்ட தமிழ்பள்ளியில் 3 ஆண்டில் பயில்கிறேன். இன்று நான் உங்களிடம் சுட்ட பழம் வேண்டுமே என்ற கதையை ஒப்புவிக்க வந்துள்ளேன். புலவர்கள் பலர் உரையாடி கொண்டிருந்தார்கள். அவ்வையாரும் அங்கே இருந்தார். அவர்களில் ஒருவர் தேவ புலவர் திருவள்ளுவர் என்ற திருக்குறளை எழுதியுள்ளார். அந்நூல் 1330 குரட்பாக்களை உடையது. மாந்தர்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய அறப்பொருள் இன்பம் மூன்றையும் விளக்கமாக சொல்கிறது. அதை படித்தால் வேறு எந்த நூலையும் படிக்க வேண்டாம் என்று புகழ்ந்தார். இது கேட்டாங்க யார், அறப்பொருள் இன்பத்தை விளக்க 1330 குரட்பாக்களா? ஒரே வெண்பாவில் அறப்பொருள் இன்பம் வீடு பேரு அனைத்தையும் சொல்லலாமே என்றார். ஒரே வெண்பாவிலா? யாராலும் முடியாது என்று எல்லா புலவர்களும் சொன்னார்கள். பொருள் காதலர் இருவர் கருத்து ஒரு வித்து ஆதரவு, பட்டதே இன்பம் பரனே நினைந்து, விட்டதே பேரின்ப வீடு என்று பாடினார் ஔவையார். இதை கேட்ட புலவர்கள் அனைவரும் அவரை புகழ்ந்தார்கள். இதனால் தற்பெருமை கொண்ட அவர் அங்கிருந்து சென்றார். காட்டு வழி சென்று அவருக்கு பசி எடுத்தது. அங்கிருந்த நாவல் மரத்தில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அமர்ந்து இருந்தான். அவனை பார்த்த ஔவையார், தம்பி பசியாக உள்ளது, நாவல் பழங்களை பறித்து போடு என்றார். பட்டி, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டான் அவன். சிறுவன் ஏதோ உளறுகிறான் என்று நினைத்தார் அவர். ஏதோ ஒரு பழத்தை போடு என்றார். கிளையை உலுக்கினான். நிறைய நாவல் பழங்கள் கீழே விழுந்தன. நாவல் பழங்கள் சிலவற்றில் மண் ஒட்டி கொண்டிருந்தது. ஒரு பழத்தை எடுத்தார் அவர். அதில் ஒட்டியிருந்த மண்ணை நீக்க வாயால் ஊதினார். மண் இங்கேயும் சாப்பிட்டார். மேலே இருந்த சிறுவன், பட்டி பழம் சுடுகிறதா, ஊதி ஊதி சாப்பிடுகிறீரே என்று கேட்டான். சூடான பொருள்களை ஊதி சாப்பிடுவது வழக்கம். அதே போல பழத்தை சாப்பிடுவதை அறிந்தார் அவர். சுட்ட பழம் சுடாத பழம் என்பதன் பொருள் அவருக்கு புரிந்தது. பெரும் புலவர்களை எல்லாம் புலமையால் வென்றே ஆடு மேய்க்கும் சிறுவனின் சொற்களை புரிந்து கொள்ளாமல் போனேனே என்று வருந்தினார். தற்பெருமை அவரை விட்டு நீங்கியது. சிறுவனை வணங்கிவிட்டு அங்கிருந்து சென்றார். நீதி முற்றும் உணர்ந்தவர் இல்லை முழுவதுக்கு கற்றனம் என்று கலியற்க சிற்றுளியால் கண்ணும் தகரும் தகரா கணக்குழாய் கொள்ளுல கூடத்தினால் பொருள் அனைத்தும் அறிந்தவர் எவரும் இல்லை. எல்லாவற்றையும் கற்றுவிட்டோம் என்று சேர்த்து கொள்ள வேண்டாம். கொள்ளன் உழை